ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அத்தாலியா தமிழ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சிம்பிளான ப்ளவுஸ் டிசைன் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் என் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் நெக் லைன் வந்து மார்க் பண்ணும்போது பாருங்கள், அந்த ரெண்டு லைனும் நேராக வருது இல்லையா, அந்த லைனில் வந்து நீங்கள் ஸ்கேல் வச்சு ட்ரா பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் வந்து ட்ரா பண்ணி வரையும் போது உங்களுக்கு அந்த லைன் வந்து நேராக வரும். நெக் லைனு இந்த யூ ஷேப்லாம் வரையும் போது நீங்கள் பேப்பர் கட்டிங் வச்சு வரைஞ்சிக்கோங்க. அப்படி வச்சு வரையும் போது உங்களுக்கு ரெண்டு பக்கம் ஒரே மாதிரி வரும். இப்போ வந்து நம்ம நெக் டிசைன் போட ஆரம்பிக்கலாம். பாருங்கள், அந்த நெக்லைனில் நான் மேலேருந்து ஆரம்பிக்கிறேன். நீங்கள் செயின் ஸ்டிச்செலாம் போடும் போது அந்த மேலேருந்தே நீங்கள் ஆரம்பிக்கலாம். நீங்கள் ஸ்டிச்சிங்க்குன்னு எதுவும் வந்து நீங்கள் ஸ்பேஸ் விடாத ஆரம்பிக்கலாம். நீங்கள் பீட் ஒர்க் பண்ணும்போது மட்டும் நீங்கள் கொஞ்சம் வந்து கீழே தள்ளி ஆரம்பிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி செயின் ஸ்டிச் வந்து எல்லாம் ஒரே மாதிரி இருக்கணும். பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி சின்ன சின்னதாக போடுங்க, அழகாக இருக்கும். நீங்கள் பண்ணுற ஒர்க் வந்து நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த மாதிரி செயின் ஸ்டிச் வந்து சின்ன சின்னதாக போடும்போது பாருங்கள், இந்த ஷார்ப்லாம் நம்ம வளைக்கும் போது பாருங்கள், இந்த மாதிரி வளைக்கிறோம் இல்லையா, வளைக்கும் போது நல்லா நீங்கள் அப்படியே வந்து சின்னதாக லாக் செயின் போட்டு இந்த மாதிரி டேர்ன் பண்ணக்கூடாது. பாருங்கள், அந்த மாதிரி டேர்ன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஷார்ப் நல்லா வராது. இப்படி செயின் போட்டுட்டு பாருங்கள், நேராக வந்து ஒரு செயின் போட்டு அதுக்கப்புறம் டேர்ன் பண்ணணும். பாருங்கள், இந்த இடத்துல பாருங்கள், நேராக வந்து செயின் போட்டு அதுக்கப்புறம் டேர்ன் பண்ணும்போது நம்மளுக்கு அந்த ஷார்ப் வந்து நல்லா வரும். பாருங்கள், இதுவுமே அப்படி தான் பண்ணுறேன். பாருங்கள், நீங்கள் வந்து இதே டைரெக்ஷன்லேயே வந்து நீங்கள் எப்படியே போடக்கூடாது, போட்டிங்கன்னா அந்த ஷார்ப் வராது. பாருங்கள், இப்போ நான் பிரிச்சுட்டு போகிறேன். இப்படி போட்டுட்டு இந்த இடத்துல நேராக வந்து போடணும். பாருங்கள், அந்த ஷார்ப்பில் நேராக போட்டுட்டு டர்ன் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஷார்ப் வந்து நல்லா வரும். பாருங்கள், நான் ஜரியில் ஒரு லைனு, அப்புறம் வந்து சில்க் த்ரெட்டில் வந்து ஒரு லைன் போட்டிருக்கேன். அடுத்தது திரும்ப ஜரியில் வந்து ஒரு லைன் செயின் ஸ்டிச் போட்டிருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி மூணு லைன் வந்து செயின் ஸ்டிச் போட்டிருக்கேன். போட்டுட்டு அடுத்தது வந்து நம்ம பீடு வந்து கொடுப்போம். இப்போ சுகர் பீட் வந்து நான் ஒரு லைன் கொடுக்குறேன். இப்போ நம்ம சுகர் பீட் கொடுக்கும் போது கொஞ்சம் கீழேருந்து ஆரம்பிக்கணும். பாருங்கள், நம்ம ஸ்டிச்சிங்க்கு வந்து ஒரு ஹாஃப் இன்ச்சு விடுவோம் இல்லையா, அந்த ஹாஃப் இன்ச்சு விட்டுட்டு கீழேருந்து ஆரம்பிக்கணும். ஏன்னா நம்ம பீடு வந்து இருக்க அங்கே மேலேருந்து போடும் போது அந்த இடத்துல தான் நம்மளுக்கு ஸ்டிச் பண்ண முடியாது, பீட் வந்து டேமேஜ் ஆகும். அதனால் கொஞ்சம் வந்து ஒரு ஹாஃப் இன்ச்சு கீழேருந்து ஆரம்பிக்கிறேன். அடுத்தது நம்ம த்ரீ சைஸ் பீடு வந்து ஒரு லைன் வந்து ஒரு ஒரு பீடாக வந்து ஸ்டிச் பண்ணோம். அடுத்தது வந்து திரும்பவும் ஒரு லைன் வந்து சுகர் பீடு வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி நெக் ஃபுல்லாக வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிட்டு பார்ப்போம். இப்போ பாருங்கள், நெக் ஃபுல்லாக வந்து நம்ம அந்த த்ரீ லைன் வந்து பீட் வந்து கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு இப்போ வந்து நான் டிசைன் வந்து போட ஆரம்பிக்கிறேன். எப்பயும் வந்து நம்ம ஒரு டிசைன் வந்து நெக் லைனுக்கு வந்து போடும்போது நடுவில் இருந்து தான் ஆரம்பிக்கணும், எப்பயும் சென்டர்லேருந்து ஆரம்பிங்க. பாருங்கள், இந்த மாதிரி கொம்பு டிசைன் கொடி மாதிரி வரும். கொடி மாதிரி வந்து நடுவில் நடுவில் அந்த வளைவெல்லாம் வந்து கொம்பு டிசைன் மாதிரி வந்து கேட்டிருந்தாங்க. அதனால் நான் வந்து அதே டிசைன் தான் வந்து போடுறேன். இப்போ வந்து இந்த வளைவுலாம் நம்ம வந்து கரெக்டாக ஒரே மாதிரி போடணும். நம்ம வந்து உங்களுக்கு நல்ல ப்ராக்டிஸ் வேணும்னா நீங்கள் ஒரு பேப்பரில் வந்து ஃபஸ்ட்டு போட்டு பாருங்கள். போட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி நீங்கள் டைரெக்டாக வந்து வரையலாம். பாருங்கள், இந்த மாதிரி அந்த வளைவுக்குள்ளாரையே வந்து அந்த கொம்பு டிசைன் மாதிரி இந்த மாதிரி வந்து போட்டுக்கிறேன். பாருங்கள், இந்த சைடு வந்து எத்தனை வளைவு போட்டிருக்கீங்களோ அதே மாதிரி தான் வந்து இந்த சைடும் வந்து அந்த வளைவுலாம் வந்து கரெக்டாக வரும் வரணும். ஒரே மாதிரி அந்த மாதிரி நீங்கள் கரெக்டாக எல்லாம் ஒரே அளவில் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த வளைவும் இந்த சைடும் வந்து உங்களுக்கு ஒரே மாதிரி வரும். அப்படி இல்லைனா நீங்கள் ஒரு பேப்பரில் வந்து நீங்கள் ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ட்ரேஸ் பண்ணிக்கலாம். ட்ரேஸ் பண்ணிவிட்டு வரீங்க. அப்படி இல்லைனா இந்த மாதிரி பாருங்கள், நான் ஒரு ஹாஃப் சர்க்கிள் மாதிரி போட்டிருக்கலாம். அந்த மாதிரி நீங்கள் அட்டையில் வந்து கட் பண்ணி வச்சுட்டு இந்த ரெண்டு வளையும் வந்து நீங்கள் இந்த மாதிரி வந்து போட்டால் உங்களுக்கு இந்த ஷேப் வந்து வந்துடும். நீங்கள் எந்த டிசைன் வந்து ஃபஸ்ட்டு ப்ளவுஸில் போடுறதா இருந்தாலும் நீங்கள் ஒரு பேப்பரில் வந்து ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து டைரெக்டாக ப்ளவுஸில் வந்து ட்ரா பண்ணுங்கள். இப்போ வந்து இந்த கேப்பெல்லாம் வந்து நான் ஒரு ஃபோர் லீஃப் வந்து வரைகிறேன். அந்த இருக்கிற கேப்பில் வந்து ஃபோர் லீஃப் ஆர் த்ரீ லீஃப் வந்து வரைகிறேன். பாருங்கள், இந்த மாதிரி வந்து ரெண்டு பக்கமே வந்து ஒரே மாதிரி நம்மளுக்கு இருக்கணும். அந்த மாதிரி நீங்கள் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. நம்ம இந்த மாதிரி கையிலே ட்ரா பண்ணி போடும்போது நம்மளுக்கு நிறைய டைம் வந்து சேவ் ஆகும். நீங்கள் சீக்கிரம் வந்து ட்ரா பண்ணி ஒரு டிசைன் வந்து போட ஆரம்பிச்சிடலாம். அல்லது நீங்கள் ட்ரேஸ் பண்ணி பேப்பரில் ஃபஸ்ட்டு போட்டு அதுக்கப்புறம் அதை ட்ரேஸ் பண்ணி போடணும் அப்படின்னா கொஞ்சம் உங்களுக்கு டைம் எடுக்கும். நீங்கள் இந்த மாதிரி சீக்கிரம் வந்து முன்னாடி ஃப்ரீயாக இருக்கும் போது நீங்கள் இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு நீங்கள் போட்டு பாருங்கள், உங்களுக்கு இந்த மாதிரி டைரெக்டாக நீங்கள் ப்ளவுஸ்லேயே வந்து ட்ரா பண்ணலாம். இப்போ வந்து இந்த பக்கமும் நான் வந்து பாருங்கள் ரெண்டு பக்கமும் ஒரே மாதிரி வரைஞ்சிட்டேன். வரைஞ்சிட்டு பாருங்கள், இந்த நடுவில் மட்டும் ஒரு திலகம் ஷேப்பில் ஸ்டோன் ஒட்டி அதை சுற்றி வந்து நான் ஒர்க் போட போகிறேன். அதை வந்து நான் ஃபஸ்ட்டு ரெண்டு சைடும் வந்து ஒர்க் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து கடைசியாக தான் நான் நடுவில் வந்து போட போகிறேன்.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்த வீடியோவில் வந்து இந்த டிசைன் வந்து எப்படி போடுறது அப்படின்னு பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு அதில் ஆல்ன்ற ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வரும். அப்போ தான் நீங்கள் எல்லா வீடியோவும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.